ராஜ்குமார்ண்ணா. இது மாதிரி எங்கள் ஊரில் வந்து அபண்டன்ஸ் பில்டிங்ஸ் ஒரு நாலு இருக்குண்ணா. ரொம்ப சின்ன சின்ன பில்டிங் தாண்ணா. அங்கே வந்து இப்போ விசிட் பண்ணி பார்க்க போகிறோண்ணா. அங்கே கேள்விப்பட்டது வந்து ஸ்டோரி வந்து ஒரு நாலு பேர் இருந்துக்கிறாங்கண்ணா ஃபேமிலியோடு. அப்போ இருக்கும்போது நவோ கடன் பிரச்சனைனால சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. அப்போது அந்த ஆத்மா தான் அங்கே இன்னும் ஒரு மூணு வீடு இருக்குதுண்ணா. அவங்க வீடு இல்லாத பக்கத்து பக்கத்துலேயே ஒரு மூணு வீடு இருந்துக்குதுண்ணா. அவங்க சொந்தக்கார வீடியோ தான். அவங்களும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப நடுகும். அவங்களும் அங்கே வந்து காலி பண்ணி போயிட்டுருக்குறாங்கண்ணா. இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் வந்து அந்த வீட்டை போய் நான் ஏற்கனவே பார்த்துக்குறேண்ணா. அங்கே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுற பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்கண்ணா. இப்போ கூட அங்கே தான் நான் போயிட்டு வந்தேன். அங்கே ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பேர் இருந்ததுனால நான் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு நான் கொஞ்சம் பின்னாடி சைடு இருக்கிறேண்ணா அந்த பில்டிங்க்கு பின்னாடி. இப்போ அங்கே போய் நான் வீடியோ எடுக்க போகிறேண்ணா. கேட்டதுக்கு இது மாதிரி சொல்கிறாங்கண்ணா. அங்கே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நான் அங்கே எந்த அளவு போயிட்டு உங்களுக்கு வீடியோ தீமையில் ஷேர் பண்ணுறேண்ணா. அப்படி நான் உங்களால் முடிஞ்சால் வந்து அந்த இபண்டன் பில்டிங்ஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கண்ணா. ஓகேண்ணா, நான் அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் ரோடு பக்கத்துலேயே இருக்குண்ணா. அதுதான் நான் இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டி ரொம்ப நடக்குதுண்ணா. அங்கே இந்த ரூம் ஒண்டி தானே இப்படி இருக்கும். இன்னும் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்குண்ணா. அந்த பாம்பு தோல்லாம் இருக்குண்ணா. அங்கே ஒண்டியாக வந்துட்டு நான் ரொம்ப பயமாக இருக்குண்ணா. லேடிஸ் துணியெலாம் இருக்குண்ணா. இது நான் சொன்னேன்லண்ணா, ஒரு உருவம் பார்த்தாங்கன்னா ஒரு பாட்டி. அந்த பாட்டி விட இதுக்கு பின்னாடி தானே இருக்குது ஸ்ட்ரைட்டாக. அவங்க இந்த சைடு தான் பார்த்தேன்னு சொன்னாங்கண்ணா. செவுத்து புள்ள ரொம்ப மோசமாக வரைஞ்சி வச்சுக்கிறாங்கண்ணா. அந்த பாட்டி வீடு பின்னாடி வீடு தானே ஆகுது. இன்னும் அந்த சைடு ரெண்டு பில்டிங் இருக்குண்ணா. இந்த இடத்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கண்ணா. இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணதில்லைண்ணா. அப்பப்போ இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுற பீப்புள்ஸ் வந்து வந்து சரக்கு அடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா.
வண்டிலாம் போகுது வேறு, அதுதான் ஒரு இப்போ இந்த வீடு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. இந்த செல்ஃபி ஸ்டிக் கொஞ்சம் லூஸாக இருக்குண்ணா, அதனால தான் நான் இது இவ்வளோ ஷேக் ஆகுது. இன்னும் இந்த ரெண்டு வீடுண்ணா, இது ரோடுண்ணா, பக்கத்துலேயே ரோடுண்ணா. அந்த லாஸ்ட் ரூமில் தான் கொஞ்சம் நான் சவுண்டு கேட்குற மாதிரி எழுதுண்ணா. செவரெல்லாம் ரொம்ப கேவலமாக ஏறி வச்சுக்கிறாங்கண்ணா. என்னால் சேவரெல்லாம் காமிக்க முடியாதுண்ணா, ரொம்ப கேவலமாக எழுதிக்கிறாங்கண்ணா. சரிண்ணா, ஏண்ணா இது பின்னாடி தெரியுற வீடு தாண்ணா, அங்கே தாண்ணா கொஞ்சம் சவுண்டு கேட்குற மாதிரி தெரியுதுண்ணா. வண்டி வர வந்துன்னே இருக்குதுண்ணா, யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுண்ணா. ஆளுங்க யாரே வராங்கண்ணா, இந்த ரூமில் தானே நான் ஒரு சவுண்டு கேச்சுண்ணா. ஃபுல்லாக இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்புள்ஸ் தானே இங்கே வரணும், ரொம்ப நாஸ்தியாகிட்டு இருக்கிறாங்கண்ணா. ரூமே சைக்கோ எவனா இங்கே கிரானார் தெரிலண்ணா. ரொம்ப கேவலமாக இருக்குதுண்ணா, செவத்தெல்லாம் காமிக்க முடியலண்ணா. சரக்கு பாட்டில் ஃபுல்லாக இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்பிள் சைக்கோ கிக் அவனாக இருக்கிறானு தெரியலண்ணா, இந்த இதுவெல்லாம் இருக்கிறதுனா இங்கே.
இதுக்கு அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு கிணறு மாய்ச்சிருக்கணும், அங்கே கூட ஒரு குழந்தைனாவோ உயிர்ந்து செத்துச்சுன்னு கேள்விப்பட்டுக்கிறேண்ணா. இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக இருக்குண்ணா. சிவரே நாஸ்தி பண்ணிட்டுக்கிறாங்கண்ணா. அவ்வளோதாண்ணா, இது நாலே நாலு வீடு தான் இருக்குதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வீட்டிலேருந்து நான் சவுண்டு கேட்குதுண்ணா. இது நான் அங்கே போய் பார்க்குறேண்ணா. இங்கே ரோடு வேறு எதிரில் இருக்கிறதுனால யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும்ண்ணா. அதனால தானா காற்று வர ரொம்ப இது அடிக்குதுண்ணா. வண்டி வேறு எதே வருதுண்ணா. வண்டி வரீங்க நின்றுச்சுண்ணா. ஆளுங்க ஏறி போகிறாங்கண்ணா. ஆளுங்க வர இங்கே நின்று இருக்காங்கண்ணா. இருந்தாருண்ணா இங்கே தானே வராங்க. ஓகேண்ணா, இந்த இடம் அவள் தான். இங்கே ஆளுங்க வரையும் கேட்குறாங்கண்ணா. நான் தான் எதுன்னு பார்க்குறேண்ணா. ஓகேண்ணா. நான் கயிறுலாம் இருக்குண்ணா. இது என்ன கயிறுன்னு தெரிலண்ணா. ஓகேண்ணா, அந்த வண்டி வர இங்கே தானே இருக்குது. அவள் தானா.